ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 நாள் 30 விதமான கை டிசைன் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசைன் நம்பர் 7. இன்றைக்கி நம்ம வந்து 7வது டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நான் மார்க் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லைங்களா, ப்ளவுஸில் கை கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கையை நான் கேன்வாஸில் வந்து மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கேன்வாஸில் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ண போகிறோம். இப்போ இந்த கையோட சென்டர் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் அளக்கிற மாதிரி நீங்களும் அளந்துக்கோங்க. உங்களோட ப்ளவுஸோட கை எந்த அளவு இருந்தாலும் சரி, நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச், அதுக்கப்புறம் 1.5 இன்ச், அதுக்கப்புறம் 1 இன்ச். சென்டர்லேருந்து 2 இன்ச்சு, 1.5 இன்ச், 1 இன்ச், இந்த மாதிரி 3 இடத்துல நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு இதை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த டிசைனை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறோம், 1.5 இன்ச் மார்க் பண்ணணுது, அப்புறம் 1 இன்ச் மார்க் பண்ணணுது. எல்லாத்தையுமே வந்து இந்த கார்னரில் கொண்டு வந்து நம்ம வந்து வைக்கிறோம். அதே மாதிரி 2 இன்ச், 1.5 இன்ச், 1 இன்ச், இந்த 3 இடத்தையும் வந்து மார்க் பண்ணி இந்த கார்னரில் கொண்டு வந்து வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணாமல் அந்த லாஸில் கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டு தான் வந்து கட் பண்ணணும். அது பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணல, லைட்டாக வந்து அந்த லாஸில் வரையும் கொஞ்சம் விட்டு தான் வந்து கட் பண்ணுறேன். அதே மாதிரியே வந்து நீங்கள் 2 பக்கமும் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இந்த கை டிசைன் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் கை அளவுக்கு துணி வந்து தேவைப்படும் நமக்கு. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. 2 மடங்கு அளவு நமக்கு வந்து கை தேவைப்படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க கேப்பு. கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து 2 இன்ச்சுக்கு கேப் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேலே மேலேயும் நமக்கு வந்து துணி தேவைப்படும், அதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இதை வந்து ஒரு சென்டர் பார்த்து நான் வந்து பின் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த சென்டரில் ஒரு பின் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் நகர்த்தி 3 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு பின் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த கேப் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. அதே மாதிரியே வந்து அடுத்த பாட்டையும் 3 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணி நகர்த்தி அந்த இடத்துல ஒரு பின் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச் நகர்த்தக்கூடாது, 2 இன்ச் கேப்பில் நகர்த்தி ஒரு பின் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு பின் போட்டு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த சைடும் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இதை நகர்த்தி 3 இன்ச்சுக்கு நகர்த்தி அந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே வந்து 3 இன்ச்சுக்கு நகர்த்தி திருப்பி இன்னொரு பின் போட்டுக்கிறோம். திருப்பியும் லாஸ்ட்டாக வர லேயரை அது வந்து 2 இன்ச்சுக்கு நகர்த்தி அந்த இடத்துலையும் வந்து ஒரு பின் போட்டுக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்து ரொம்ப சூப்பரான அட்ராக்டிவான ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து பார்க்கலாம். 30 நாளைக்கு 30 விதமான ப்ளவுஸ் டிசைன் கை டிசைன் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்ட்ருக்கேன். ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தைக்கக்கூடியது, கிராண்டாக தைக்கக்கூடியது, எல்லா ரேஞ்ச் ப்ரைஸ்லேயுமே வந்து தைக்கக்கூடியது. இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ரெடி அளவு இது. இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரெடியான அளவில் கட் பண்ணிக்கிட்டேன். மீதி பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் துணி விட்டு தான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலே எடுத்தது 2.5, கீழே எடுத்தது 3, 3, 2. இந்த அளவில் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து இப்போ இது பண்ண போகிறோம். இதுதான் மெயின் கிளாத்து. இப்போ நான் கட் பண்ணுறது இந்த மெயின் கிளாத்தை நம்ம இப்போ வந்து இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணினதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து 1 பை 1 வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். திருப்பியும் கட் பண்ணினதை திருப்பியும் ஒன்று போல் வச்சு தைக்க போகிறோம். அது தைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணினது எல்லாத்தையுமே வந்து பிரிச்சிடலாம். இந்த குண்டூசி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேலு வந்து சென்ட்ரா ஒரு டிசைன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஐடியா பண்ணினேன். அதனால் ஒரு 3-4 இது வந்து நான் இந்த தர்மாகோல் பாலில் உருண்டை உருண்டையாக வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பாருங்கள், நமக்கு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு மேலெல்லாம் இதில் எந்த சுருக்கமே வராது, அது அப்படியே கை வச்சு தைக்கிறது தான். ஆனால் வந்து கீழே மட்டும்தான் வந்து அந்த 3 ஃப்ளீட்ஸ் வரும். அது எடுத்து வச்சாலே நமக்கு அப்படியே வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் அந்த சென்டரில் டிசைன் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி எடுத்து வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா, என்னை மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி இப்பயே வந்து நம்ம வச்சிடலாம் அப்படின்ட்டு நான்
தர்மகோல் பால் வந்து ஒரு 5 பாலில் இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டிசைன் கலரில் எடுத்து வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது பால் வைக்காமல் வேறு ஏதாவது ஸ்டோனு அந்த மணி அந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல தையல் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிசைனுக்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 rupees வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு அதுக்கான வேலையுமே பார்த்தீங்கன்னா 2 times இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸில் கட் பண்ணி மார்க் பண்ணி அதை பிரித்து இது லைனிங் கிளாத் இதுக்கு இன்னும் வந்து இது வித்தவுட் லைனிங்கு இதுக்கு லைனிங் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே நமக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை தான். அதனால நீங்கள் 150 to 200 வரை சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour பக்கமாக ஆகிடும். ஏன்னா 2 நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு 1/2 hour பக்கம் ஆகிடும். 1/2 hour மேலே ஆனாலும் ஆகலாம். இப்போ ரெடி பண்ண பால் எல்லாத்தையுமே வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்ட்ரு மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாலாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். என்னோடய மிஷினில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது சரியாக வந்து அந்த பல்லு வந்து நகர மாட்டேங்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணணும். அதனால் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒவ்வொரு டைம் துணி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பல்லுலேயே நின்றுக்குது. கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இதையும் வந்து நம்ம எல்லா பாலுமே வந்து இதில் வச்சு சரியாக ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமேலே இந்த 5 நான் ரெடி பண்ணினதை இது இதிலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த நூலை வெட்டி விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே இதில் நம்ம வெட்டி விட்டுட்டு அதை அப்படியே வந்து மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பிசிறு இது எல்லாமே வந்து உள்ளார போயிடும். அதுக்காக தான் இப்போ இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப இதை அப்படியே திருப்பி போட்டு அதில் வந்து நம்ம அந்த சென்ட்ரா அந்த பிசிறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் போகிற மாதிரி உள்ளார அந்த நம்ம பிடிச்சி தைக்கிற இடத்துக்குள்ளே போகிற மாதிரி வந்து நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரியே வந்து நேராக எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு மேலே ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்த மாதிரியே வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதோட மேல் இதையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு துணி விலகி வரப்போ அதை வந்து லைட்டாக இது மாதிரி மேலே எடுத்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது மேலேயே வந்து அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துடலாம். இதுக்காக நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த துணியை வச்சு ஜாயின் பண்ணி திருப்பியும் தையல் போட்டுட்டு இருக்க தேவையில்லை. இப்போ இதை ரெடி பண்ணினதுக்கு அப்புறமேலே நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியே வந்து மார்க் பண்ண இடத்துலருந்து ஃப்ளீட்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 inches ஒரு ஃப்ளீட்ஸ் எடுத்தோம், அதுக்கப்புறம் 3 inches, திருப்பியும் 2 inches, இது 3 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடும் 3 inches, 3 inches, 2 inches அதை மார்க் பண்ணினே தான் நல்லா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த மார்க் கழிஞ்சு போச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸ் பிடிக்கிற இடம் வந்து கரெக்டாக வராது. இப்போ நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ராவாக வர்றது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/2 inches மட்டும் நான் விட்டுட்டு மீதி வந்து அப்படியே மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு துணி கொடுத்து அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் பட்டையாக வர பைப்பிங் மாதிரி தான் மடித்து தைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நான் துணி விட்டுட்டு மீதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கரை பீஸ் அப்படிங்கிறதுனால நான் மேலே பக்கம் வச்சு அப்படியே உள் பக்கம் திருப்பி விடுற மாதிரி வந்து தைச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், மேல் பக்கம் நம்ம வச்சு இதுக்கு நம்ம நூலும் மாற்ற தேவையில்லை. ஏன்னா பார்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அடிப்பக்கம் வச்சு மேல் பக்கம் திருப்புகிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து நூல் மாற்றணும். அதனால் வந்து நம்ம மேல் பக்கம் வச்சு அப்படியே அடிப்பக்கம் பைப்பிங் கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி அப்படி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் மாடல் ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செய்கிற வேலையை நம்ம கண்டிப்பாக வந்து பிடிச்சி செய்யணும். நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சது வாய்ப்பு கிடைச்சதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான்.
எத்தனை பேர் வந்து பிடிக்காத வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. நமக்கு வேலை, நம்மளோட வேலை நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்களும் வந்து உங்களோட வேலையை பிடிச்சி செய்யுங்க. டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம மேலே தைக்கும் போது நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ்க்கெல்லாம் எதுவுமே மேலே பிடிக்கவே தேவையில்லை. நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் கை ஜாயின் பண்ணுற மாதிரியே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸ் போடும் போதே வந்து நமக்கு வந்து அந்த பஃப் வந்து கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இந்த ரெண்டு சைடுமே வந்து கை தையல் போட்டு எடுத்துட்டேன். போட்டு எடுத்துட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டோம்னா இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் டிசைன் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.